இது சுரேஷ் நீடில் பாயிண்ட்லேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக எம்ப்ராய்டரி ஃபீல்டில் உள்ளே வரவங்க நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. என்ன மாதிரி மிஷின் எடுக்கலாம், என்ன பட்ஜெட்டில் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தினசரி ஒரு 10 வாடிக்கையாளர்கிட்டையாவது நம்ம பேசுகிறோம். அதுலேருந்து ஒரு மேஜராக ஒரு 10-12 க்வெஸ்சன்ஸ் எடுத்து அதுக்கான சொல்யூஷன் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, இது மிஷின் விற்கிறதுக்கான நோக்கம் இல்லை, ஒரு அவேர்னஸ் வீடியோ, வாடிக்கையாளர்களுடைய சந்தேகங்களை தீர்க்கிறதுக்காக இந்த வீடியோ நம்ம எடுத்துருக்கிறோம். நிறைய வாடிக்கையாளர்கள் எம்ப்ராய்டரி ஃபீல்டில் உள்ளே வரும்போது டேபிள் டாப் மிஷின்ஸ் எல்லாம் எடுத்துடுறாங்க. டேபிள் டாப் மிஷின்ஸில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் நல்லா தாங்க இருக்கும், ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு கமர்ஷியலாக அந்த மிஷினை யூஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ப்ளவுஸ் எம்ப்ராய்டரி போடுறதுக்காக நீங்கள் ஒரு டேபிள் டாப் மிஷின் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதில் வந்து ப்ளவுஸ் எம்ப்ராய்டரி ஃபுல்லாக கவர் பண்ணி போட முடியாது. அதில் என்ன இஷ்யூ அப்படின்னா, நமக்கு வந்து அது டைம் டிலே ஆகும். அப்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய போட்டியாளர்களோட நம்மளால் போட்டி போட்டு ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸில் நமக்கு ஒரு குட் குவாலிட்டி ப்ராடக்ட்டு நமக்கு கஸ்டமருக்கு கொடுக்க முடியாமல் போயிடும். ஸோ இந்த ஒரு காரணம்தான் நம்ம வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு, தொழில்முறையாக ஒரு எம்ப்ராய்டரி ஃபீல்டில் உள்ளே வரவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன மிஷின்ஸை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா பெரிய எம்ப்ராய்டரி மிஷின் எடுக்கும்போது லோக்கல் அசம்பிள்டு மிஷின்ஸ் எடுத்துடுறாங்க, அது பெரிய எம்ப்ராய்டரி ஏரியா இருக்கும். ஆனால் குவாலிட்டி ரொம்ப லோவாக இருக்கும்போது அதில் நிறைய சர்வீஸு, அந்த அடிக்கடி சர்வீஸ் வர்றதுனால அதை சர்வீஸ் பண்ணுறதுலேயே நமக்கு காலமும் நேரமும் போயிடும். இப்போ சமீபமாக சைனீஸ் மிஷின் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் சைனீஸ் மிஷின்லேயே இப்போது ரொம்ப லோ குவாலிட்டி மிஷின்ஸும் வர ஆரம்பிச்சிருக்கு. அதை வாடிக்கையாளர்கள் வந்து அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு நல்ல ஓரளவு பிராண்டடான மிஷின்ஸை வாடிக்கையாளர்கள் வந்து கவனம் எடுத்து அதை வாங்கணும். சைனீஸ் போர்ட்டபிள் ஸ்டைல் மிஷின் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜப்பான் டெக்னாலஜியோட காப்பி மிஷின் தான் சைனீஸ்லேருந்து வர்றது. ஏன் சார் நமக்கு ஏன் ஜப்பான் டெக்னாலஜி, ஜப்பான் மிஷினாகவே எடுத்தால் என்ன அப்படிங்கிற கேள்விகளும் வாடிக்கையாளர்கள் கேட்குறாங்க. ஏன் ஜப்பான் மிஷினை ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத நம்ம முதல்ல டிசைட் பண்ணணும். இப்போ நம்ம ப்ளவுஸ் பண்ண போகிறோம், ஒரு ஜப்பான் மிஷினாகவே நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதோடய காஸ்ட்டு வந்து ரொம்ப ஹையாக போயிடுது. ஸோ அவ்வளவு நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் வருமா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கவனத்தில் எடுத்துக்கிறோம். அதனால தான் நம்ம எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் சொல்கிறோம், லோ குவாலிட்டி மிஷினும் போகக்கூடாது, ரொம்பவும் ஹை குவாலிட்டி மிஷினும் நம்மளோட ஒர்க்குக்கு அவ்வளவு அவசியம் இல்லாமல் இருக்கிறதுனால போடுற பணம், அதில் போடுற இன்வெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் எம்ப்ராய்டரியில் அவ்வளோ பணம் எடுக்க முடியாதுங்கிற ஒரு காரணம் இருக்கிறதுனால நம்ம வந்து ஹை குவாலிட்டி மிஷின்ஸவும் நம்ம இந்த ஒர்க்குக்காக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை. சரி, அடுத்தது ஒரு கேள்வி, அப்போ ஒரு நல்ல குவாலிட்டி மிஷின் நம்ம எடுத்தால் போதுமா அப்படின்னா, ஒரு நல்ல குவாலிட்டி மிஷினாக இருந்தாலும் நமக்கு வந்து ரெண்டு கண்ணு மாதிரி தான். ஒன் சைடு அவங்க ஒரு மிஷின் சப்ளையர் ஒரு நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுக்கணும், அதே நேரத்தில் அவங்க மிஷினை செல் பண்ண பிறகு வாடிக்கையாளர்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்குறாங்களாங்கிறத பாருங்கள். இப்போ நல்ல மிஷின் எடுத்துகிட்டு அவங்க வந்து வாடிக்கையாளர்கள் வந்து சரியாக சப்போர்ட் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களால வந்து அந்த தொழிலை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி எடுத்துகிட்டு போகிறதுல ரொம்ப சிரமம் வரும். அதனால் அதை நிறைய வாடிக்கையாளர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு மிஷினை எடுக்கணும் அப்படின்னா பேரம் பேசுகிறதுல தான் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. பேரம் பேசி கொஞ்சம் குறைச்சி வாங்குறதுல காட்டக்கூடிய நம்மளுடைய டேலண்ட்டையும், அந்த சப்ளையர் ஒரு மிஷின் சப்ளையர் கரெக்டாக ஆஃப்டர் சேல்ஸ் வந்து ரொம்ப ப்ராம்ப்டாக சர்வீஸ் கொடுக்குறாரா, சர்வீஸ் மட்டும் கொடுத்தா மட்டும் பத்தாதுங்க. ஒரு மிஷின் நின்னா இம்மிடியேட்டாக வந்து சர்வீஸ் பண்ணுறது ஒரு வகையில். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வாடிக்கையாளர் வந்து ஒரு மிஷினை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பிறகு
அவருக்கு பிஸ்னஸ் கம்மியாக குறைவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் அவருக்கு பிஸ்னஸ் குறைவாக இருக்குது, என்ன காரணத்தினால குறைவாக இருக்குங்கிற ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு மெஷின் சப்ளையர் இருந்தால் அது ரொம்ப நல்லது. ஒரு நல்ல சப்ளையரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யுது. இப்போது மிஷின் எடுக்கக்கூடிய வாடிக்கையாளர் இப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி சார் நீங்கள் நல்ல சர்வீஸ் சப்போர்ட்லாம் கொடுப்பீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் தான் பெட்டராக சர்வீஸ் கொடுக்குறேன்னு தான் சொல்லுவேன். என்கிட்ட கேட்குறத விட நீங்கள் வேறு வகையில் உங்கள் டேலண்டெல்லாம் யூஸ் பண்ணி அந்த மிஷின் சப்ளையர் கரெக்டான சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்குற சப்ளையராங்கிறத வாடிக்கையாளராக நீங்கள் தான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஒரு சப்ளையர் எங்கே இருக்காருங்கிறதெல்லாம் முக்கியமே இல்லைங்க. நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, சூரத்துலேருந்து ஒரு மிஷின் எடுத்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் இப்போ சூரத்தில் இருக்கிற ஒரு கஸ்டமர் தமிழ்நாட்டில் மிஷின் எடுத்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்பவும் நான் ரிமைண்ட் பண்ணுற விஷயம், எந்த ஊரில் நீங்கள் மிஷின் எடுத்தாலும் அந்த வாடிக்கையாளருக்கு வந்து அவர் கரெக்டாக ப்ராம்ப்டாக சர்வீஸ் கொடுத்தாருன்னா அது போதும். இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே சப்ளையர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நீங்கள் மிஷின் வாங்குறீங்க, ஆனால் மிஷின் வாங்கினதுக்கு பிறகு அவர் உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அது நமக்கு எந்த விதத்துலேயும் நமக்கு வந்து உபயோகம் இல்லை. அதனால் ஒரு மிஷினை வாங்குறதுக்கு முன்னால் திரும்ப திரும்ப நான் மறுபடியும் சொல்கிற விஷயம், ஒரு மிஷின் சப்ளையரை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து தொழிலில் வந்து நம்ம அடுத்த கட்டத்தை வந்து ஈஸியாக வந்து எட்ட முடியும். அடுத்தது நம்ம எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் நான் சொல்கிறது, எடுக்கும் போதே இம்போர்ட்டட் மிஷின் எடுக்கலாம், போர்ட்டபுள் ஸ்டைல் இம்போர்ட்டட் மிஷின் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க, எடுக்கும் போதே பெரிய எம்ப்ராய்டரி மிஷினாக எடுத்துக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சின்ன எம்ப்ராய்டரி மிஷினை நம்ம எடுத்துட்டு அதை திரும்ப வந்து நமக்கு தேவையான அளவு பெருசாக பெரிய ஃப்ரேம் ஏரியாவாக மாற்ற முடியாது. ஆனால் பெரிய ஃப்ரேம் ஏரியா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ சின்ன ஃப்ரேமும் நம்ம வந்து ஈஸியாக அதை வந்து ஃப்ரேம் மட்டும் மாற்றி மாற்றி நம்மளால் உபயோகிக்க முடியும். ஏன்னா நம்ம கூட இந்த மிஷின் வந்து ஒரு 10 to 15 இயர்ஸ் நம்ம கூட ட்ராவல் பண்ணக்கூடிய மிஷின். அப்போ நம்ம முதல்ல சின்ன மிஷினை எடுத்துட்டு அதை மறுபடியும் ஆல்டர் பண்ணுறதுங்கிறதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று. அப்படியே சாத்தியப்பட்டாலும் அது வந்து நமக்கு நிறைய செலவுகளை வைக்கும். அதனால தான் எடுக்கும்போதே பெரிய எம்ப்ராய்டரி ஏரியா எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் அதை மாற்றலாம். வாடிக்கையாளர் நிறைய வந்து ஆட்ஆன் டிவைசஸோட சேர்த்து வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. புதுசாக இந்த தொழிலுக்குள்ளே வர்றவங்களுக்கு நான் ஆட்ஆன் டிவைசஸ், பீட்ஸ், கார்டிங், சம் ஆஃப் த கஸ்டமர் செனிலி இதெல்லாமே கேட்குறாங்க. புதுசாக தொழிலுக்குள்ளே வரவங்க ஆட்ஆன் டிவைசஸ் வந்து போக வேண்டாம். ஒன்றோ ரெண்டோ வருஷம் நம்ம ஃபீல்டில் ரன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம அடுத்து ரெண்டாவது மிஷினோ மூணாவது மிஷினோ போகும்போது நம்ம ஆட்ஆன் டிவைசஸ் போகிறது நல்லது. லோன் இஷ்யூ, நம்ம நிறைய கஸ்டமரோட க்வெஸ்சன்ஸ் இது ஒன்றாகவும் இருக்குது. ஏன் நீடில் பாயிண்ட் வந்து ஏன் வந்து இஎம்ஐ அல்லது ப்ரைவேட் ஃபைனான்ஸை வந்து ஏன் அரேஞ்ச் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி பரவலாகவே எல்லாருக்கும் இருக்குது. நீடில் பாயிண்டில் மிஷின் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் எங்கள் குடும்ப உறுப்பினராக தான் நாங்கள் பார்க்குறோம். ஒரு குடும்ப உறுப்பினரை நம்ம ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் போய் ஒரு தப்பான இடத்துல போய் லாக் ஆகிறத நாங்கள் விரும்புறதில்லை. மோஸ்ட் ஆஃப் த ப்ரைவேட் ஃபைனான்ஸ், ப்ரைவேட் இஎம்ஐஸ் இன்றைக்கி வந்து லோன் கொடுத்த பிறகு அவங்கள வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து ப்ரைவேட் இஎம்ஐஎஸோ இல்லை ப்ரைவேட் ஃபைனான்ஸையோ நாங்கள் கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை. லோன் வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் மாவட்ட தொழில் மையத்தை பாருங்கள். அல்லது உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கவர்மெண்ட்லேயும் நிறைய சப்சிடி ஸ்கீமெல்லாம் இருக்குது, கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும், கொஞ்சம் லேட்டாக எடுத்தாலும் ப்ரைவேட் இஎம்ஐஸ்க்கோ ப்ரைவேட் பேங்க்ஸில் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் பெரிய லோனை எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மிஷின் வாங்கும்போது வாடிக்கையாளர்கள் கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி, சார் எவ்வளவு நீங்கள் ஃப்ரீ டிசைன்ஸ் வந்து எங்களுக்கு தருவீங்க? என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ டிசைன்ஸை மட்டும் நம்பி பிஸ்னஸில் இறங்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு நம்மக்கிட்ட வரக்கூடிய ஒவ்வொரு கஸ்டமருமே என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு டிசைன்ஸும் யூனிக்காக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பழைய டிசைன்ஸவே வந்து நம்ம கஸ்டமருக்கு ரிப்பீட்டாக பண்ணணும்னு நினைக்காம
இது டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீலான்சர் டிசைனர் வந்து வெளியில் வந்து நிறைய டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதுபோக அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய டிசைன்ஸை மந்த்லி ஒரு சீப் ரேட்டில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு டிசைனரோட கம்யூனிகேஷன் இல்லாமல் ஒரு 3-4 டிசைனர்ஸோடு நீங்கள் கம்யூனிகேஷனில் இருந்தீங்கன்னா நிறைய வந்து யூனிக்கான டிசைன்ஸ் உங்களுக்கு வந்து ரெகுலராக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் ஆல்பம் போட்டுட்டு அதை வந்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட யூனிக்கான டிசைன்ஸ் உங்களால் கொடுக்க முடியும். அதனால் ஃப்ரீ டிசைன்ஸு, ரெண்டாவது டெஸ்டட் டிசைன்ஸாக இருக்காது. இப்போ நிறைய சப்ளையர்ஸ் வந்து 2000 டிசைன், 5000 டிசைன் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் எல்லா டிசைனும் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டடான டிசைன்ஸாகவும் ஒரு குவாலிட்டியான டிசைன்ஸாகவும் இருக்காது. நிறைய ஜம்ப்ஸு, நிறைய அந்த டிசைன்ஸில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அது சீக்கிரமே நம்ம மிஷினமும் வந்து கேடாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் ஃப்ரீ டிசைன்ஸு வேணான்னு நான் சொல்லவே இல்லை. ஃப்ரீ டிசைன்ஸும் நமக்கு யூஸ்ஃபுல் ஆகும். பட் அதவே நம்பி நம்ம கடைசி வரைக்கும் நம்ம அந்த ஃப்ரீ டிசைன்ஸ் வச்சு நம்ம ட்ராவல் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் உங்களுக்கு. இது இல்லாமல் நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணாலும், நம்ம ஊரில் நம்ம ஒரு எம்ப்ராய்டரி பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே ஏற்கனவே ஒரு 5-6 பேர் அந்த பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம அந்த தொழில் போட்டியை எப்படி சமாளிக்கிறது அப்படி ஒரு க்வெஸ்சன்ஸும் இருக்குது. ஆரோக்கியமாக ஒரு தொழில் போட்டியை எப்படி நம்ம சமாளிக்கிறது? வாடிக்கையாளர்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ வாடிக்கையாளர்களுக்கு வந்து ஒரு நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் ஒரு குட் குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுங்க. கஸ்டமருக்கு சொன்ன நேரத்தில் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு என்ன டைமிங் கொடுத்துருக்குறோமோ அந்த டைமிங்க்கு முன்னாலே நம்ம வந்து முடிச்சு கொடுக்கறதுக்கு பாருங்கள். குவாலிட்டியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். த்ரெட்டு, ஃபோமு இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். நிறைய கஸ்டமர்ஸ் ஃபோம் கூட யூஸ் பண்ணுறதில்ல. தயவுசெய்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எம்ப்ராய்டரி போடும்போது ஃபோம்லாம் யூஸ் பண்ணணும். அதுபோக வாடிக்கையாளர்களை வந்து என்றைக்குமே வந்து மனசு கஷ்டப்படாமல் அவங்கள்ட்ட என்ன அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அதை வந்து ஃபில்ஃபில் பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கான வேல்யூ கொடுக்கணும். ஒரு கஸ்டமர் கோவப்பட்டு பேசினாலும் அதை நம்ம வந்து கொஞ்சம் சகிச்சு போகணும். இதெல்லாம் வந்து தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸு. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே நமக்கான கஸ்டமர்ஸை வேறு யாரும் எடுத்துகிட்டு போக முடியாது. எத்தனை மிஷின்ஸ் நம்ம பக்கத்தில் யார் எத்தனை மிஷின் வந்தாலும் கூட நமக்கான கஸ்டமர் நம்மளை விட்டு போகாமல் நம்ம கூட கண்டினியூவாக ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது www.needlepointindia.com பாருங்கள். எங்களோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. நீங்கள் எங்களுக்கு எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம். 24/7 எப்போ வேணாலும் எங்களை கூப்பிடலாம். உங்களோட எம்ப்ராய்டரி மிஷினை பற்றின சந்தேகங்களை இமீடியட்டாக கிளியர் பண்ணுறதுக்கு எங்களால் என்ன பாசிபிலிட்டி இருக்கோ நாங்கள் அதை கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோம். நன்றி, வணக்கம்.